குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி சொல்ல வந்திருக்கேன். அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா பார்ட் டைம் ஜாப் சொல்லுங்க, வீட்டுல உட்காந்தபடியே ஒர்க் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு கேக்குற உங்க எல்லாருக்குமே ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் அப்ரூவலோட நடத்துற கம்பெனியை பத்தி தான் சொல்ல வந்திருக்கேன். இதுல வந்து நம்ம வந்து நாவல் ரைட்டிங், ஃபார்ம் ரைட்டிங், நம்பர்ஸ் 4 டிஜிட் 6 டிஜிட் நம்பர்ஸ் ரைட்டிங், ஸ்டோரி டெல்லிங், ரைட்டிங் இந்த மாதிரி ஜாப்ஸ் தான். இதுல முக்கியமான கண்டிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம பே பண்ணி தான் இந்த ஜாப் வந்து நம்ம ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். உங்க தரமைக்கு ஏத்தபடி வீக்லி 5,000 to 20,000 வரைக்கும் நீங்க ஏர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா இந்த மாதிரி லொகேஷன்ல இருக்கிறவங்க கூட இந்த ஜாப் ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணலாம் மக்களே. இது ரொம்ப ரொம்ப ட்ரஸ்டபிளான ஜாப். இதுல வந்து உங்களுக்கு மேற்கொண்டு டீடைல்ஸ் வேணும் இல்ல இதை பத்தி நான் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து நான் லிங்க் கொடுக்குறேன். அண்ட் கமெண்ட் செக்ஷன்லயும் ரெண்டு லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா அந்த லிங்கை டச் பண்ணி நீங்க போய் குரூப்ல ஜாயின் பண்ணி நீங்க டீடைல்ஸ் கேளுங்க. அப்படி இல்ல எனக்கு குரூப்ல வேணா நான் கால் பண்ணி கேட்டுக்கேன் அப்படின்னா வீடியோ கீழே சைட்ல வந்து ரெண்டு நம்பர் நான் போடுறேன். அந்த ரெண்டு நம்பர்ல நீங்க கால் பண்ணி மேற்கொண்டு உங்களுக்கு டீடைல்ஸ் வேணும்னா அவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஓகே இது ஓகே எனக்கு ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கையா இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணி மணி ஏர்ன் பண்ணுங்க. இது ரொம்ப ரொம்ப ட்ரஸ்டபிளான ஜாப். நம்ம வீட்டுல இருந்தபடியே எஸ்ஏ, நாவல், ஃபார்ம் ஃபில்லிங், நம்பர் 2 digit 4 digit நம்பர் ரைட்டிங்கோட நம்ம வந்து ஸ்டோரி டெல்லிங்லாம் நம்ம அழகா எழுதியே நம்ம வந்து இது பண்ணலாம். முக்கியமான ரீசன் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம பிழை இல்லாம நம்ம எழுதி கொடுக்கணும். எழுதுற ஜாப் தானே, ஈஸியாவே நம்ம பண்ணிக்கலாம். ஆனா மிஸ்டேக்ஸ் இருக்கக்கூடாது. மறக்காம டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் இருக்கு அண்ட் வீடியோ சைட்ல வந்து நம்பர் இருக்கு. உங்களுக்கு வேணும்ன்றவங்க ஜாப்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கால் பண்ணி டீடைல்ஸ் கேட்டு உங்களுக்கு ஓகேனா ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஸோ ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே, நான் தான் தேசிய மொழியா பேசுகிறேன். ஸோ எல்லாருமே வந்து மைண்டில் வந்து ஒன்று வச்சுருப்பீங்க, ஆ ஓகே ஓகே ரெடி ஆயிடுச்சு, அதான் மோனியை திட்ட இவன் அடுத்த வீடியோ வந்து ஒரு மாதம் கழிச்சு போகிறாங்க. ஸோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி மைண்ட் தாட் இருந்தால் மாற்றிக்கோங்க. சில பேருக்கு புரியாது என்னடா நியூஸ் மாதிரி எத்தனையே இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாங்க. இல்லை எங்களோட பழைய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம்னால வீடியோஸ் வந்து மாற்றி போகிறேன். நான் ஒரு வீடியோ போட்டேன், அதுக்கப்புறம் எந்த வீடியோவும் போடலை. ஏன்னா தப்பு என் மேலே இருக்குது மட்டும் சொல்ல மாட்டேன், என் மேலே இருக்குது உங்களுக்கு புரியணும். மற்றவங்க மேலே இருந்தாலும் ஓகே தான், ஓகேவா? ஸோ அதனால் நான் வந்து எந்த வீடியோவும் எதுவும் வந்து நான் வந்து அடுத்து அகைன்ஸ்ட் அடுத்தது வேறு எந்த வீடியோவும் நான் போட்டுக்கிறேன். ஸோ புரிஞ்சுக்கினேன், என்ன நானே புரிஞ்சுக்கினேன், ஓகேவா? என்ன சொல்கிறது, சும்மா மாற்றி மாற்றி மற்றவங்கள மாதிரி நம்மளும் வந்து வீடியோ போட்டுக்கினு திட்டிக்கிட்டு உங்களுக்குள்ளே திட்டிக்கிறீங்களே அதிகமாக சோஷியல் மீடியா. ஏற்கனவே நீங்கள் வந்து கேவலப்பட்டதெல்லாம் போதாதா? ஸோ இதெல்லாம் வந்து நான் யோசித்தேன். ஸோ நம்ம ஒன்றும் சின்ன பசங்களாகவே இல்லை, நம்ம அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகிறோம். அதனால் எதுக்கு திருப்பி மாற்றி மாற்றி வீடியோ போட்டுக்கிட்டு அப்புறம் ஒருத்தவங்களை வச்சு இது பண்ணாங்க. நீங்களும் அவங்கள மாதிரி வந்து இந்த மாதிரி வீடியோ போகிறீங்களா? ஸோ அவங்களும் நமக்கு தெரிஞ்சவங்க தான், அதனால் எதுக்கு தேவையில்லா இருக்குது அதனால பண்ண எதையும் பற்றி யோசிக்காமல் சரி ஓகே அவள் நம்மளை பற்றி சொல்கிறாலோ சொல்லியோ ஓகே வீடியோ போடுறாலோ பொல்லியோ ரெண்டு வீடியோ ஏதோ மூணு வீடியோ நம்ம சொல்லியிருப்பா. அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி பிரச்சனை நிறையா நடந்துச்சு தெரியல. ஸோ நான் வந்து என்ன பண்ணிட்டேன், ஓகே என் தப்பு எல்லாமே ரியலைஸ் பண்ணிவிட்டு அவகிட்ட போய் பேசி அப்ரோச் பண்ணேன். இது பல வீடியோ பார்த்து உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதான் அந்த வீடியோ இப்போ நான் உள்ளே வந்தாலே இப்போ சண்டைக்காக தான் வந்திருக்கேன். மோனிக்கு எனக்கு சண்டை, என் பக்கம் இருக்கு நியாயத்தை சொல்ல வந்திருக்கேன். அப்படி இந்த வீடியோ வந்து நான் ஒரு காம்ப்ரமைஸ், அதான் இப்போ என்ன பண்ணிட்டுருக்கேன், இப்போ நீங்கள் ரெண்டு பேர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டு தான் இந்த பிரச்சனை வந்து ஒரு மாதம் பண்ணுது. ஆனால் அதுக்கப்புறம் நான் ஒரு வீடியோ தான் போட்டேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கே பிடிக்கல, ஐ மீன் பரவாயில்ல போட்டோம், ஏன்னா இது மாதிரி நம்ம அசிங்கப்பத்தி தேவையில்ல. ஐயா ரோட்டில் என்ன பார்த்தாங்கன்னா ஃபஸ்ட்டு நல்ல முறையில் பெருமையாக பேசுகிறேன். ஸோ ஃபோட்டோக்கு எடுக்கிறவங்களாம் வந்து இப்போ நம்மளை அசிங்கமாக நினைப்பாங்க, ஏன் அப்படிலாம் பார்க்குறேன். ஏன்னா ஒரு சண்டைன்னு வந்தால் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், யாராக இருந்தாலும் 100% 95% அதில் உண்மையாக பேசலாம், 5% அவங்களுக்கு வாய்ப்பு வந்து பேசலாம். ஸோ நான் பேச அவள் பேச நான் வந்து 5% பேசினா அவள் 10% நான் பண்ணாதுன்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கேன், வீடியோ போட 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 எங்களுக்கு காசு வந்துகிட்டே இருக்கும். ஆனால் காசு எங்களுக்கு வந்து நான் இங்கே செலவு பண்ணி வேஸ்ட்டு தானே, உங்கள் சைடு ஃபுல்லாக அசிங்கத்தை வாங்கி போட வேஸ்ட் தானே. ஸோ அதனால் அவள் வீடியோ போட்டால் கரெக்டாக அவள் வீடியோ போட இருக்கும் புரிஞ்சுக்கிறேன். ஏன் புரிஞ்சுக்கன்னா அந்த கமெண்ட்டில் வந்து தேவையில்லாதது, ஏன்னா தெரியும் அப்போவே சொன்னேன்ல. ஆனால் இது என்ன சொன்னாங்கன்னா ஜெய்சில் கல்யாணம் பண்ண சொன்னால சின்ன வயசு அப்போவே எவ்வளோ கஷ்டப்படுறேன். ஆனால் இதே நடுவில் இதே வந்து கொஞ்ச நாள் முன்னாடி நாங்கள் ப்ராங்க் வீடியோ ஜாலியாக இருக்கும்போது ஜெய்சில் அண்ணன் சூப்பர் பாய்யோ அக்கா நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும்க்கா, ஜெய்சில் அண்ணன் மாதிரி ஒரு ஆளே இல்லைக்கா, எல்லாத்தையும் உட்காந்து படிச்சுருந்தான். அதே மாதிரி இன்னொரு கமெண்ட்டுங்கன்னா ஒரே வீட்டிலேருந்து பிளான் பண்ணி பண்ணுறீங்க, அதனால தான் நானும் வீடியோவும் போடல. அப்படி நீங்கள் சொல்லி அந்த காசை சம்பாதிக்கணும்னு அவசியமும் கிடையாது இல்லைங்களா? ஸோ எங்களுக்கு உங்களுக்கே தெரியும், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க வெளியே நான் திருப்பி பேக் டு ஃபார்ம் திருப்பி ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். இதில் ஒரு பிரச்சனையும் கிடையாது, அதனால் நீங்கள் எதுவும் வந்து மைண்டில் எதுவும் வச்சுக்காதீங்க. ஒரு ஆஃபீஸ் போய்ட்டு வந்து சாப்பிட்டுட்டு அவங்க கீழே இருக்காங்க, நான் வீடியோ போட்டுருக்கேன். ஸோ அதான் சொல்லிடுறேன், என்னென்னா சீக்கிரமாக சொல்லி முடிச்சுக்கலாம் வரலான்னு இருக்கு.
அந்த பேட் கமெண்ட்ஸ்க்காக வரல. நான் இப்போ நாங்கள் இப்போ நாங்கள் எப்படி இருக்கோம், நான் எப்படி அப்ரோச் பண்ணுறேன், நான் என் தப்பை ஒத்துக்கிறேன்னா, இல்லை மோனி எப்போ என்கிட்ட ஒத்துட்டு நாங்கள் வந்து பேச ஆரம்பிக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து நேற்று பார்த்தீங்க கோயிலில் மாதா கொடியாக இருக்கும்போது அப்பயும் சொன்னீங்க, நாங்கள் எதுவும் தப்பாக நினைக்கல, நீங்கள் வந்து ஒன்றா இருந்த வீடியோ போட்டு உங்களுக்கு வியூஸ் பண்ணலாம் போகிறோம், நாங்கள் ஒரு ஆள் பார்க்குறோமா அது போதும், நாங்களும் சொன்னாங்க நாங்கள் வியூஸ்க்காகலாம் பண்ணலாமா, எங்களுக்கு வீட்டில் இருக்க போகிற சேர்ந்து ரெண்டு பேரும் ஆஃபீஸ் ஆகணும் அப்படின்னா டைம் இருக்கும்போது வீடியோ போடுங்க நீங்கள் அப்படின்னா உங்களோட வியூ ஸ்பீச்சு நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணுற நோட்டீஸ் நல்லா இருந்துச்சு, இப்போ நீங்கள் தனித்தனியாக இருந்து பண்ணுறது வந்து ரொம்ப எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, நாங்கள் வந்து பார்க்கணுன்னு தான் பார்க்கல, எங்களுக்கு பிடிச்சிருக்கனால பார்க்குறோம், பாப்பாலாம் கூட இருக்கேன், நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னா சரிம்மா அப்படின்னு ஓகே பேசுனாங்க. அதான் இப்போது ஜெய்சனா திட்ட அளவுக்கு மூலியாக வீடியோ போட்டுனா அப்பயும் நேற்று வந்து என்கிட்ட ஃபுல்லாக டிக்டாக் வந்து பார்க்குறேன்னா அவர் கூட அந்த மூஞ்சி சுழிக்கல, ஒரு பாப்பா ஒன்று பேச்சு லேடி பேசுனாங்க, அதை உள்ள பேசினாங்க, யாருமே மூஞ்சி சுழிச்ச மாதிரி பேசுகிறாங்க, எல்லாருமே எப்படி ஜெய்சனா பார்க்குறாங்களோ அப்படி தான் பேசுனாங்க. ஸோ ஓகே வீடியோ போட்டோம் மூணி அவங்க டேடி செத்துட்டாரு, மூணி ஃபீல் பண்ணி போட்டிருக்கோம், நான் காரணம்னா அப்போ ஆஃபீஸ்லேருந்து நின்றுட்டேன், அதுக்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன், இந்த மாதிரி அது எல்லாமே மன்னிச்சு கொடுத்தேன், அவளுக்கும் ஒரு பெரிய சாரி சொல்லிட்டேன், அவ்வளோ நான் என்ன சொல்லுறேன் அதே தான் சொல்கிறது, சின்ன பசங்களை இல்லை அடுத்தடுத்து மேலே அடுத்தடுத்து போயிட்டு இருக்காங்க, பசங்களை இப்போ ரெண்டு பசங்களாக ஆகிட்டாங்க, ரெண்டு பேரும் பெரியவங்க ஆகிட்டாங்க, எப்பிக்கும் ஒரு வயசாக இருந்து 10 மாதம் ஆகிடுச்சு. ஸோ அடுத்து இப்படியே நம்ம சண்டை போட்டுன்னு நம்மளோட இந்த கதையை நாரிகின வெளியே நாரிகின அப்படிலாம் இருக்கிறாங்க. அதனால் நானே என்ன பண்ணேன், இந்த வீடியோவும் போனாங்க, டெய்லி வேலைக்கு போகிறதுன்னா அதெல்லாம் அவங்க வேலை பார்த்துன்னு இருந்தேன், அவங்க வந்து அவங்க அம்மா வீட்டில் தான் இருந்தாங்க, இதுதான் அவங்க முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் நானே போயிட்டு அவங்க அம்மா அவங்க தம்பி வீட்டில் வந்தீங்கலாம் பேசி இந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன் அப்பயே அவன் ஒத்துக்கல, என்னன்னா இல்லை அப்படியே இருக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னா மேலெல்லாம் வருவான் வந்து ட்ரெஸ் எடுப்பா துணி மாற்ற இதெல்லாம் நடந்துட்டு தான் இருந்தது அப்படியா. நான் ஆஃபீஸ் போகிற மாதிரியான டைம் மட்டும் வீடியோ போவேன், அதுக்கப்புறம் எப்படியோ அவங்க அம்மா கிட்ட கையில் காலில் எல்லாம் சொல்ல இது பார்த்திங்களா இது ஒரு பொய் அப்படி வாயில் வந்துச்சு சரளமாக, அந்த மாதிரி வந்து வீடியோ போட்டால் சரளமாக பொய் வந்துடுமே அப்படின்னு தான் போனேன் பேசினேன் அவங்க அம்மா புரிஞ்சுக்கணும். அது மாதிரி மெயின் விஷயம் நான் வந்து திருந்திட்டேன்னா சொல்ல மாட்டேன், நான் ஏன் அந்த வீடியோலாம் போடுறேன்னா ஒரு பில்லர் பில்லர்னால் நான் அந்த வீட்டுக்கு வந்து மோனி அம்மா அப்பா அதை நான் சொல்லியிருந்தேன், நிறைய வீடியோவில் சொல்லியிருந்தேன், எங்கள் அம்மா அப்பா கிட்ட கூட நான் வந்து அவரை பாசமாக இருந்ததில்லை, அவர் நீங்கள் கூட ஒரு 6 வருஷமாக திரும்ப வேலை பண்ணிட்டு எங்கள் அம்மா சின்ன வயசு திரும்ப அப்பா சின்ன வயசு திரும்ப நான் அவ்வளோ பாசம், அந்த மாதிரி எங்கள் வீட்டில் எதனா பிரச்சனை கூட நான் அவர் அழுதுதில்லை, மோனி சொல்லியிருக்காங்கன்னு தெரியல, அந்த வீடியோ எல்லாம் போட்டால் போகிறதா அதில் என்ன வீடியோ எல்லாம் எடுத்திருந்தாங்கன்னா அழுத நான் அதை பார்த்துருக்கேன், ஏன்னா என்ன சொல்கிறது அவரை பற்றி தனியாக வீடியோ சொல்லணும்னா நான் அவரை தனியாக சொல்கிறேன், அவர் மேலே நான் இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கேன், அதே மாதிரி மெயின் நான் இவ்வளோ பிரச்சனை பண்ணுறதுக்கு ஒரே காரணம் நான் பிடிக்கிறேன், ஸோ அதையும் வந்து நான் வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டேன், அடுத்த வீடியோ உங்களுக்கு வரும் 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 நான் பசங்க சேர்ந்து தான் போடும் நான் ஷேக் ஆனால் கோச் பண்ணேன் பார்க்க முடியுது, அப்புறம் என்ன சொல்கிறேன் இவங்களை எல்லாம் ஹர்ட் பண்ணியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க, மோனி எல்லாம் ஹர்ட் பண்ணியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க, ஏன்னா அம்மா அப்பா ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன், அவங்க அண்ணன் தம்பி ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன், எல்லாமே வந்து என் குடும்பத்தை நம்பி நான் அவங்கள ஹர்ட் பண்ணிட்டேன், என்ன நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்லாம் கேட்காதுங்க, அதான் என்ன சொல்கிறது மருந்து இருந்து புரிந்து எல்லாமே வந்து மூணு நாள் தான் வந்து அது வந்து பேசிக்கலாம், அதான் பழக்கமே அதுதான் வந்து நடைமுறையே, வேணாம் எங்கள் குடும்பத்தெல்லாம் அழித்தால ஆனால் அந்த சைடு எனக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு வந்தாச்சு, இதே தான் ஜெபர்சன் 10 மாதம் இருக்கும்போது சொன்னீங்க சண்டை போட்டு அப்படின்னா, ஸோ இது இப்போ இவர் 10 மாதம் இருக்கும் அதான் நிறையா நம்பி 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 போயிருக்கேன், அதுக்கப்புறம் தான் வந்து ஃபுல்லாகவே ரியலைஸ் பண்ணேன், பார்த்துருப்பீங்க ஃபோட்டோ வந்து இங்கே மாட்டிருப்பேன் இப்போ திரும்பி போய் அங்கே வச்சிட்டேன், எதா இருந்தாலுமே நீங்கள் என்ன திரும்பி போய்ட்டு வாரமாக வச்சிங்கன்னா நானும் உங்களை திரும்பி போய் வாரம் வச்சுருவேன், இதுதான் ஒரு பாலிசி என்ன மெயின் விஷயம் என்னென்னா ஒரு பையன் சின்ன வயசுலேருந்து வளர்ந்து அவனுக்கு 20 வயசு ஆகிட்ட பிறகு அவனுக்கு அவன் லைஃப்பை தேர்ந்தெடுக்க மேரேஜ் தான் ஓகேவா, மேரேஜ்னு ஆகிட்ட பிறகு 100 வருஷம் கூட வரப்போகுது கொண்டாட்டி பிள்ளைங்க மட்டும்தான், பிள்ளைங்கன்னு கூட ஏன்னா புள்ளிகளுக்கு தெரிஞ்சவங்கள அவங்கள போயிடுவாங்க அம்மா அப்பா கூட வரப்போகுது ஒரே ஒரு பொம்பளை மோனி அவள் தான் கூட வரப்போ, ஸோ எல்லாத்தையும் ரியலைஸ் பண்ணேன் புரிஞ்சிக்கினேன், எல்லாரையும் நம்பி இவ்வளோ அடித்து தொடக்கம் அதான் அடி ஒத்துக்கிற மாதிரி அடித்தேன் திட்டினேன் சரக்கு அடித்தேன் ஓகே அந்த இல்லை அதுதான் என்ன சொல்லுது எனக்கு ஒருத்தவங்க திரும்ப பண்ண முடியுது அப்போ தான் புரிஞ்சுக்கினேன் கடைசி வரையும் வரப்போகிறது அவள் தான் தப்பு இது மேலே அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணேன், அவர்கிட்டையும் டெய்லி அப்ரோச் பண்ணுவேன் பேசுனாங்கன்னா பரவாயில்ல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை மணி நான் கரெக்டாக இருந்துக்கிறேன் உங்களை பிடிச்சா வந்து பேசு அவ்வளோதான். ஸோ நடுவில் கூட நாங்கள் என்ன சொல்கிறோம் பாப்பா குழம்பு சரியில்லாம் பைக்கில் உட்காரவா கூப்பிட்டு போனேன் அதை என்ன சொல்கிறது ஹஸ்பண்ட் டைஃபாக தான் வாழணும் ஆனால் எந்த ஒரு பேச்சு வார்த்தை இல்லாமல்
ஆனா இப்போ வந்து பேசுறாங்க நேற்று போனோம் ஹாப்பியா இருந்தோம் நானும் முடிஞ்சு ஜாலியாக பேசணும் அப்பயே ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வீடியோ போடுறேன். இப்போ வந்து நான் சொல்லிட்டேன் இந்த வீடியோ நானே தனியாக பேசிக்கிறேன், ஏன்னா நான் ரொம்ப லட்சம் மக்கள்கிட்ட பேசி அவன் ஒன்றுனா போய் தானே நீ பேசினா வளவன் பேசுவியா அப்படின்னா போய்மா இது என்ன சொன்னது புரியல. ஓகே எல்லாமே நம்பி வந்து எதனாச்சும் திருப்பி சொல்கிறேன் மூணு கூட சண்டை போட்டேன் பிரச்சனை ஆச்சு அது எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன். நீங்களே அதனால என்ன மறந்துடுங்க அதே மாதிரி எப்பவுமே நீங்களும் சொல்றோம் ஒரே மாதிரி இருங்க நானும் மோனியும் ஒன்றா வீடியோ பார்த்தேன் என்ன தால் தூக்கி பேசுறதையும் மோனியும் தூக்கி பேசுறேன். அதே மாதிரி மோனி என்ன திட்டாங்கன்னா அவளை திட்டினாலும் வந்து ஆனால் எதாச்சும் தெரியுமா நான் தனியாக போட்ட வீடியோவுக்கு வந்து ஏதோ வந்துச்சு சப்போர்ட் ஓகே என்ன ஒன்று பார்த்துக்கோங்க மோனியை போட்ட வீடியோ அப்பவே சொன்னேன் கேட்கு நான் எல்லாரையும் சொன்னேன் மக்களுக்கு எல்லாருமே கிண்டல் பண்ணேன் சொல்கிறேன் அதை சொன்ன வீடியோ பார்த்தா குத்தம் நான் ஜெயிச்சனை பற்றி நான் உங்கள்கிட்ட ரெண்டு வருஷமாக யூடியூப் இருக்கிறான் என்னை பற்றி ஃபுல்லாக வந்து வீடியோவில் மட்டும்தான் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஆனால் வீடியோவில் தெரிஞ்சிருக்கோம் ஓ ஜெய்சனோட கேரக்டருக்கு தான் போல ஜாலியாக பண்ணா இல்லை எப்பவுமே என்னோடய பேசிக் திங்ஸ் நான் பேசிக்காக ஜெய்சனாக ஃபன் என்னோட நிறைய பேர் கூட கேட்டிருக்காங்க ரோட்டில் போனால் நான் பேசிட்டு இருந்த சப்பட நான் காம்பே பேசுவேன் ப்ரோ நீங்கள் வீடியோவில் தான் ஃபன் பண்ணீங்கன்னா நேரம் ப்ரோ வீடியோவாக நடிக்கிறது மேட்ரு இல்லை நம்ம எப்போவுமே நம்மளோட நேச்சர் என்னவோ அதை வெளியே கொடுத்தா தான் வந்து நம்ம வீடியோவில் வந்து தனியாக நடிச்சுக்கிட்டு அப்படிலாம் இருக்கணும் எப்படி இருக்குமோ அதை அப்படியே நிறைய கண்டு அடுத்த நிலைமைக்கு நம்ம போக முடியும் இதுதான் நிறைய ஆனால் என்ன கேட்டுருந்தாங்க பரவாயில்ல பிரதர் சூப்பர் பிரதர் நம்ம நேரில் பேசினா நீங்கள் பேசுவீங்களா பேசுவீங்க நாங்கள் என்ன அவ்வளோ கூட ஆளாக சேம் உங்களை சிரிப்பேதுக்கு நாங்கள் வீடியோ போடுறோம் நீங்கள் என்ஜாய் பண்ணி வீடியோ போடுறோம் நீங்கள் ஜாலியாக பார்க்குறதுக்காக வீடியோ போடுறோம் அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு எங்களை பிடிச்சிருக்கு அவ்வளோதான். ஸோ இதை வந்து இதுக்கு மேலே வந்து நான் வந்து ஸ்பாயில் பண்ணிக்க விரும்பலை அதனால தான் வந்து அதனால் அவங்க சண்டை பண்ணுங்க லைஃப்பை வந்து பசங்களை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு என் லைஃப்பில் மட்டும்தான் இருக்க போகிறேன் இதுக்கு மேலே யார்கிட்டையும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் எதுவும் இல்லாமல் பேசுகிறேன் இந்த சைடு அப்படி என் லைஃப்பை பார்த்து போயிடலாம் யாரையும் நம்பி என் பிள்ளைங்க எதுக்கு அது போச்சு இப்போ நீங்கள்லாம் ஒன்றா ஜாலியாக இருக்கும்போது நான் வந்து கஷ்டப்படுமா அதனால் தேவைப்படுது நானும் எங்கள் பிள்ளைங்களுடைய எங்கள் ஒய்ஃப் கூட சேர்ந்து ஜாலியாக இருக்கேன் அதே மாதிரி யார் என்ன சொல்லிட்டு எங்கள் அப்பான்னு ஒரே வார்த்தை நான் சொன்னேன்னா மனவா அங்கே இறந்துக்கிட்டே வந்து ரொம்ப ஆழ்ந்த இரங்கல் வந்து நானும் தெரிவித்துக்கேன் ரொம்ப கஷ்டமாக இருக்கு என்ன சொல்கிறது அவளை பற்றி சொல்லணும்னா ரொம்ப நிறைய சொல்லுவேன் அம்மா அப்பா கிட்ட ஓகே ஒரு 100 ரூபாய் கேட்கறதுக்கு வந்து நமக்கு இவ்வளோ பேர் பயனாகிட்டுமே கல்யாணம் பேருக்கு நீ தான் பார்த்துக்கணும் கூட நிறையா வார்த்தை எப்படி சொல்லியிருக்காங்க ஆனால் இவர் அப்படி கிடையாது என் வண்டி ஒரு நாள் நின்றாலே போதும் ரெண்டாவது நாள் பார்ப்பார் ரெண்டாவது நாள் நைட்டு மோனி போடுவார் ஏமா தம்பி வண்டி நிற்கிது என்னாச்சு எனக்கு டயர் கிழிச்சு டாடி டயர் காற்று போச்சு டயரி பெட்ரோல் டேங்க் இதாகிச்சு உடனே பாக்கெட்டுக்குள்ளே கை விட்டு என்ன பண்ணிட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு ஐந்து நான் தம்பி அவருக்கு எல்லாமே தெரிஞ்சு எத்தனை வருஷம் அவங்க பழக்கம் அப்படி எடுப்பாரு 3000 மூணுக்கிட்ட கொடுப்பாரு போய் ஜெய்சன்கிட்ட கொடுமா ஃபுல்லாக ரெடி பண்ண சொல்லு பேலன்ஸ் காசு இருந்தால் என்கிட்ட கொடுங்க இல்லைனா அவருக்கு வச்சுக்க சொல்லுங்க அப்படின்னு முகத்தங்கமான வரும்போது ஸ்கூலுக்கு வரும்போது எதனா கவர்ல வாங்கி வந்துடுவாரு எனக்கு அதான் சிக்கன் பீஃப் அந்த சண்டேஸில் நான் சாப்பிட மாட்டேன்ட்டு எனக்கு தனியாக வந்து ஒரு நான்வெஜ் வாங்கிட்டு வந்தார் எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணுவார் ஆனால் அவங்க ரொம்ப பெரிய துரோகம் ஒன்று பண்ணிட்டேன் அந்த துரோகம் மீன்ஸ் அவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க ஸோ அவங்களுக்காக தான் வந்து நான் இந்த ட்ரிங்க்ஸ் பண்ணுறது வந்து அறவே விடலை நான் அவ்வளோ நல்லவன்லாம் சொல்லலை அவருக்காக கொஞ்சம் தவிர்த்துருக்கேன் அவ்வளோதான். ஸோ அவரை பற்றி தனியாக நான் வீடியோ போடுறேன் இனிமேல் மக்களே இவ்வளோ நேரம் பேசுனேன் அதை என்ன பேசுனேன் எனக்கே தெரில என்ன தான் இப்போ இந்த வீடியோ கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரில நான் வந்து மோனியோட தான் வாழ்ந்துட்டுருக்கேன் ஐ மீன் சண்டை போடாமல் சந்தோஷமாக இருப்போம் அது பின்னாடி எதனால் நான் பண்ணியிருந்தேன் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தேன் புரிஞ்சுக்கோங்க மோனி எல்லாம் எல்லாத்தையும் சாரி கிடச்சி எங்கள் லைஃப் நிம்மதியாக வாழ்ந்துருக்கோம். இதுக்கு மேலே மோனி ரெகுலராக வீடியோ போடுவார் நான் ஆஃபீஸ் போய்ட்டு வரதுனால எப்பயாவது வீடியோவில் கலந்துவேன் சண்டே சாட்டர்டேனா ஓகே நான் வீடியோவில் கலந்துடுறேன் ஓகேங்களா உங்களுக்கு இதுக்கு மேலே பிளான் வீடியோஸ் எல்லாமே வந்து பண்ணலாம் ஏன்னா எல்லாம் உங்களுக்கு தெரியல ஹஸ்பண்ட் இப்போ சண்டை போட்டு ஒரு மாதம் பேசாமல் இருந்துட்டு அதுக்கப்புறம் பேசினா ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து என்ன சொல்லுது அது பழைய மாதிரி இருக்குமா இருக்கான்னு தெரியாது ஆனால் ஜெய்ச மோனிக்கு அப்படி கிடையாது எப்பவுமே நம்ம ஒரே மாதிரி தான் இருக்கும் சண்டை போட்டு நாளைக்கு கூட சேர்த்துக்கணும் ஓகேவா. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாமே நம்ம தொடர்ந்து வீடியோ பாருங்கள் அப்படி எதனா ப்ராப்ளம் எம்எல்ஏ இருந்தால் இந்த வீடியோஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிவிட்டு ஓகே பார்ப்போம் ஓகேவா. இனி உங்களுக்கு மிஸ்டேக் அதை ஜெய்சன் இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படி இப்படின்னா கூட நான் ரெடியாக இருக்கேன்
பேசுவோம் ஒரு நாள் தொடர்ந்து. உங்களிடம் நிறைவேறுவது பெப்சி உமாவோட புருஷன். சி பை டாடா.